ஃபேக்கலாகவே ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும் ஒரு வீடியோவாக இருக்கட்டும் அதோட ஒரிஜினல் ஃபுட்டேஜ் கம்பேர் பண்ணையில் எடிட்டட் வெர்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒரிஜினலை கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரு சில விஷயம் ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. எடிட்டிங் மூலயமா இல்லாத விஷயத்தையுமே உருவாக்க முடியும். அதாவது பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம், நிறைய வித்தியாச வித்தியாசமாக நம்மளோட ப்ரெசன்டேஷன் அதாவது நம்மளோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷனை நீட் அண்ட் க்ளீன் அண்ட் கிளாசிக்காக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் எடிட்டிங்கோட ஹைலைட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபில்மோரா 9 அப்படின்ற வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றின டுட்டோரியல்ஸ், இதில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது, இதில் ட்ரான்சேஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், அதாவது எடிட்டிங்கை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் வீக்லி வீக்லி டியூஸ்டே டியூஸ்டே ஆனால் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ எடிட்டிங் ஃபில்மோரா 9 பற்றின ஒரு சாஃப்ட்வேர், அடுத்து என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கோ அதாவது ஃபோட்டோ எடிட்டிங்குமே போகலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஹே காய்ஸ், நான் தான் டிகே அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிகே டெக் தமிழ். வீடியோக்கு என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பெல் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணுறேங்க. அதாவது இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற இந்த ஃபில்மோரா 9 அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர், அதாவது வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்த்டே பார்ட்டிக்கு எடிட் பண்ணுறது, இந்த ஆல்பம்ஸ் எடிட் பண்ணுறது அவங்களுக்குலாம் அந்தளவுக்கு சூட்டபிள் ஆகாது. அவங்களுக்குலாம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் அடாப்ட் ப்ரீமியர் ப்ரோ தான் சூட் ஆகும். இந்த ஃபில்மோரா 9 அப்போ எதுக்கு தான் ப்ரோ யூஸ், இது எதுக்கு இந்த வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூபருக்கு அவங்களோட வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ட்ரான்சிஷன்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்கு. யூடியூபருக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒரு யூடியூபருக்கு அப்படி இல்லைனா நீங்கள் சம்திங் ஒரு சோஷியல் மீடியாஸில் நீங்கள் டிக்டாக் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை சம்திங் ஒரு சோஷியல் மீடியாஸில் சம்திங் கண்டென்ட்ஸு இல்லை யூடியூப் சார்ந்த கண்டென்ட்ஸு இதெல்லாமே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கு டிபெண்ட் பண்ணி தான் இதில் இருக்க எஃபெக்ட்ஸ் என்ன, இதோட ட்ரான்சிஷன்ஸ், இதோட டைட்டில் எஃபெக்ட்ஸு, சாம்பிள் கலர்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் கொடுத்துட்ருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து முழுக்க முழுக்க மேக்ஸிமம் யூடியூபர்ஸ்க்கு அதிகமாக யூஸ் ஆகக்கூடிய ஒரு வீடியோ, யூடியூபர்ஸ்க்குன்னு பில்ட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வண்டர்ஷேர் ஃபில்மோரா 9 அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் உங்கள் டிவைஸ்லேயுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது சாஃப்ட்வேர் அப்படின்றதுனால உங்களோட பிசியில் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாமே இதை யூஸ் பண்ண முடியாது. ஃபில்மோரா 9 அப்படின்ற வண்டர்ஷேர் ஃபில்மோரா 9 அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு ஜிப் ஃபோல்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே வச்சு நீங்கள் செட்டப் கொடுத்து இதெல்லாம் இன்ஸ்டால் இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு விஷயம் மேலே ஃபைல்ஸ் எடிட்டு இந்த வியூவு இந்த வழக்கம் போல் எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லையுமே கொடுத்துருக்க விஷயம் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபைல்ஸில் போய் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம்னு உங்களோட ப்ராஜெக்ட்டை. இனிஷியலாக நீங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு பார் மாதிரி கேட்கும், அதாவது நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்டாங்கல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் ரேஷியோ என்ன, உங்களோட ப்ராஜெக்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அதாவது யூடியூப்க்குனா 16:9 கொடுத்துக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராமுக்குனா என்ன ரேஷியோ அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஜென்ரலாக இதில் இருக்கிறது டிஃபால்ட்டாக இருக்கிறது 16:9 ரேஷியோ இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி யூடியூபர்ஸ்க்கு மெயினாக யூஸ் ஆகக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்றதுனால இவங்க டிஃபால்ட்டாகவே வந்து 16:9 ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் இன் ஜூம் அவுட், வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணிக்கலாம், வீடியோட வால்யூம்ஸ் அண்ட் டிஃபால்ட்ஸாக பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸு, டிஃபால்ட்டாக ட்ரான்சிஷன்ஸ் எஃபெக்ட்ஸு, சவுண்ட்ஸு அண்ட் டீப் சவுண்ட்ஸு, இந்த எக்ஸ்டர்னல் சவுண்ட்ஸ் எஃபெக்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஒன் அண்ட் ஒன்லாம் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்னென்ன குழு விஷயத்தை ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க, இதில் அப்படி என்ன புதுசாக இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் இதை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் எப்படி இந்த வீடியோஸ் இம்போர்ட் பண்ணுறது அதோட பார்த்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் இதில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் பண்ண முடியும், இதில் இருக்க ட்ரான்சிஷன்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில்மோரா அப்படின்ற இந்த ஃபில்மோரா 9 அப்படின்ற இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபைல்ஸ் எடிட்டு வியூவு ரிஸ்டோர் இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக ஒரு சாஃப்ட்வேரில் இல்லை நோட் பேடில் இருக்கிற மாதிரி ஒரு நோட் பேடில் ஜென்ரலாக ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னென்ன விஷயம்லாம் இருக்குமோ அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி இந்த ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் என்னென்ன வந்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும் அப்படின்றத, என்னென்ன ஃபைல்ஸ் நீங்கள் கெட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரெக்டாங்கல் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நீங்கள் எடிட் பண்ண வீடியோ வந்து ப்ளே அவுட் ஆகும். ஸோ கீழே வந்து ஒரு லேயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த எடிட்டிங் அதாவது இந்த ஃபில்மோரா 9 வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை பொறுத்தவரை மேக்ஸிமம் வீடியோ எடிட்டிங்னாலே லேயர் பை லேயர் எடிட்டிங் அப்ரோச் அப்படின்ற கான்செப்டில் பேஸ் பண்ணி தான் வரும். லேயர் பை லேயர் அப்ரோச்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடியோ கிளிக் ஆன் பண்ணி நாங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இது மேலே இன்னொரு லேயர் நம்ம ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு மேலே அந்த லேயர் தான் வந்து ப்ளே அவுட் ஆகும். ஸோ இந்த லேயர் வந்து அப்படியே கட் ஆகிடும், ஹைட் ஆகிடும்.
ஸோ இதுதான் வந்து லேயர் லைஃப் லேயர் பை லேயர் ப்ராசஸ்ஸு. அதே சேம் சச் கீழேயுமே ஆடியோக்குமே லேயர் பை லேயர் ப்ராசஸ்லாமே இருக்குது. ஸோ ஆடியோ லைப்ரரிக்குள்ளே போனீங்க அப்படின்னா மேலே ஆடியோ லைப்ரரிஸில் டிஃபால்ட்ஸாகவே நிறையா பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய பீப் சவுண்ட்ஸு, நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாமே முழுக்க முழுக்க மேக்ஸிமம் யூடியூபர்ஸ்க்கு அதிகமாக யூஸ் ஆகக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுவும் தாண்டி நிறைய டிரான்சிஷன்ஸ், மோர் தென் 500 and 800 டிரான்சிஷன்ஸ் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்சிஷன்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் கொடுத்துருக்க அளவுக்கு இருக்குமான்னு தெரில. ஒரு பேசிக் யூடியூபர் ரைட் ஃப்ரம் ஜீரோலேருந்து, அதாவது பிகினிங்லேருந்து நான் எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு பேசிக் எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான் ஃபில்மோரா 9. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசால்வ், ஃபேடு, இந்த இன்னு, அவுட்டு, இந்த மாதிரி பூம்ராங், இந்த மாதிரி நிறைய டிரான்சிஷன்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எஃபெக்ட்ஸ் கிளிச் எஃபெக்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஒரு 500 to 600 எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் டைட்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில்ஸ் நீங்கள் எந்த மாதிரி கொடுக்கணும் அண்ட் டைட்டில்ஸ் கூட என்கிரெடிட்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இல்லாமல் டீஃபால்ட்டாகவே டிரான்சிஷன் கலர்ஸ், டிரான்சிஷன் பேக்ரவுண்ட்ஸ், டீஃபால்ட் வீடியோஸு, இதெல்லாமே எல்லா விஷயமே கொடுத்துருக்காங்க. மோர் அண்ட் மோர் இது ஒரு 100% ஒரு யூடியூபருக்கு, அப்படி இல்லைனா ஒரு பேசிக் எடிட்டிங் நான் சாஃப்ட்வேர் கற்றுக்கணும் அப்படின்றவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியர் வேவாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக நீங்கள் கற்றுக்கலாம். ரொம்பவே பேசிக்காக இருக்கும், அட்வான்ஸ்டாக இருக்காது, உங்களுக்கு புரியல அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் தோணாது. ஏன்னா அந்தளவுக்கு ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க இதோட இன்டர்ஃபேஸ் ஃபுல்லாகவே. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ, இந்த வீடியோஸ் இல்லை உங்களோட ஃபுட்டேஜ் எப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ரெக்டாங்கல் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும், உங்களோட பிசியில் இருக்க ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். அங்கே இருக்க எந்த ஃபைலை நீங்கள் எடுக்கணும், அதாவது எந்த ஃபைலை நீங்கள் கெட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த ஃபைலை ரைட் அதே ரெக்டாங்கல் பாக்ஸ்லேருந்து ரைட் கிளிக் பண்ணி டெலிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க, இல்லை உங்களோட கீபோர்டில் இருக்க டெலிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஸோ அங்கேருந்து இருக்கிற ஃபுட்டேஜை உங்களோட லேயர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ உங்களோட வீடியோ ஃபர்ஸ்ட் லேயரில் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் இங்கே வந்து ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ராப் டவுன் ஆகிடும். ஸோ இங்கே லேயரில் வந்ததுக்கப்புறம் உங்களோட, அதாவது நான் எடிட் ஆன வீடியோ இல்லை உங்களோட லேயரில் ப்ளேஸ் பண்ணுற எல்லா வீடியோவுமே உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் டிஸ்பிளே ஆகும் சொன்னேன் இல்லையா, ஸோ அதுவுமே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இந்த அந்த ரைட் ஹேண்ட் சைடில் ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அது கீழே இந்த ப்ளே பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ளே பட்டன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்மூத்தான ப்ளேபேக், அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒரு வீடியோ வந்து ஒரு ஸ்மூத்தாக இருக்கணும், அதாவது பிக்சல்ஸ் எல்லாமே பிளர் ஆகிட்டு இருக்கும், ஒரு சில விஷயத்துலாமே ஸ்டக் ஆகிட்டு இருக்கும் ஒரு சில வீடியோ, ஸோ இதெல்லாமே ஸ்மூத்தாக ஒரு ப்ளேபேக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ரெண்டரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ளே பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ரெண்டரிங் அப்படின்ற ஒரு நேம் இருக்குது. ஸோ இந்த லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம்லைன் ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த வெர்டிக்கல் ஸ்டிக், அந்த வெர்டிக்கல் ஸ்டிக்கை வச்சு தான் உங்களோட டைம்லைன், அதாவது உங்களோட வீடியோ எந்த பர்டிகுலர் டைம்லைனில் ப்ளே ஆகுது அப்படின்றத உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அண்ட் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ரெக்டாங்கல் கீழே பாஸ் ப்ளே அண்ட் ஸ்கிப் இந்த மூணு பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்கிப் பிஃபோர், ஸ்கிப் பேக்வர்டு, ஸ்கிப் ஃபார்வர்டு, ப்ளே பாஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கொடுத்துக்கலாம். எந்த இதில் இருக்கிற எல்லா டிரான்சிஷன்ஸ் எஃபெக்ட்ஸ் இதெல்லாமே மோஸ்ட்லி வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் கஷ்டமாக தான் இருக்காது. ஸோ அதேமாதிரி இந்த லேயர்லேருந்து ஒரு வீடியோ டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த லேயரில் அந்த வீடியோ பர்டிகுலர் வீடியோ ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீட் அண்ட் டியூரேஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், உங்களோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் வீடியோ நீங்கள் ஜூம் பண்ணணும்னா ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் இன் ஜூம் அவுட் டிரான்சிஷன்ஸ் எல்லாமே இதுலேயே இருக்கும். அண்டு வீடியோட கலர் கரெக்ஷன் பண்ணணும்னா கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், உங்களோட பேக்ரவுண்ட் ஆடியோவை டிக்ரீஸ் பண்ணணும் பேக்ரவுண்ட் ஆடியோ டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. சப்போஸ் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்லைக் பண்ணி அதுக்கான ரீசனுமே கமெண்ட் பாக்ஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் உங்களோட வேற லெவல் இன்ஃபார்ம் ஆன வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் இஸ் குட் பை ஃப்ரம் டிகே.